115 நாட்களுக்கு முன் தொலைந்து போன ஹரிணி என்ற சிறுமி திருப்போரூர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். உத்திரமேரூர் அருகே உள்ள மாராமதியை சேர்ந்தவர்கள் வெங்கடேஷன் காளியம்மாள் தம்பதியினர். நாடோடி இனத்தைச் சேர்ந்த இவர்களின் 2 வயது குழந்தை ஹரிணி. வெங்கடேஷன் தனது குடும்பத்தினருடன் 3 சக்கர வாகனத்தில் ஊர் ஊராக சென்று பொம்மை வளையல் போன்ற பொருட்களை விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தி வருபவர். கடந்த செப்டம்பர் மாதம் 15 இரவில் அணிக்கட்டு காவல் நிலையம் அருகே மனைவி குழந்தையுடன் வெங்கடேஷன் படுத்திருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத நபரால் இவரது குழந்தை ஹரிணி கடத்தப்பட்டார். இதுகுறித்து போலீசார் புகார் செய்யப்பட்டு போலீசார் குழந்தையை தேடி வந்தனர். இதேபோல் வெள்ளக்கோவில் தனியார் அமைப்பின் சார்பில் குழந்தையை கண்டுபிடிப்பவர்களுக்கு 1 லட்சம் சன்மானம் என்ற நோட்டீஸ் பல ஊர்களில் ஒட்டப்பட்டது. இதனை அறிந்து நடிகர் ரஜினியின் மனைவி லதா ரஜினிகாந்த் குழந்தையின் தந்தையை தொலைபேசியில் அழைத்து தனது அமைப்பு மூலம் குழந்தையை தேடி வருவதாக கூறினார். பல்வேறு ஆதரவு கரங்கள் உதவியால் குழந்தை தேடும் படலம் தொடர்ந்தது. இந்நிலையில் திருப்போரூர் காவல் நிலையத்தில் குழந்தை வந்து பார்க்கும்படி தகவல் வரவே அங்கு விரைந்து சென்று பார்த்த தம்பதியினர் அது தங்கள் குழந்தை ஹரிணிதான் என்று அடையாளம் காண்பித்து அழைத்து சென்றனர். குழந்தையை தொலைத்து 115 நாட்கள் தவித்த தம்பதிக்கு இதைவிட மகிழ்ச்சி என்னவாக இருக்க முடியும்?